வணக்கம். வசந்த காலம் தொடக்கத்துக்கு முன்னாடி குளிர்காலத்தில் பயிரிட்டிருந்த சில பல காய்கறிகளை அறுவடை செய்யலான்ருக்கோம். அது குறித்த ஒரு சின்ன காணொலி தான் இது. வாங்க பார்க்கலாம். யாதி, என்ன பண்ற? அப்பா இங்க என்னங்க பண்றீங்க? காதுல பூ வைக்கிறதுக்கு ஒரு பூ ரெடி பண்றேன். காதுல பூ? ஆமா, பெரிய பூவாகுதே மாமா. வச்சா சரியா போதும். இது போதும்ல, எடுக்கலாம்ல? எடுத்துடலாம். பூ பூக்க ஆரம்பிச்சு. கோபி மஞ்சூரியன் இதை விட பெருசா வந்தது போன தடவை. இது ரெண்டாவது வருது. எப்படின்னு தெரியல. இந்த இலையெல்லாம் வெட்டி உரமா போட வேண்டியதுதான். ஏற்கனவே வெட்டினது. இதெல்லாம் பாத்தியா? உள்ள குழந்தை எப்படி பொத்தி பொத்தி வச்சுக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோ. இந்த இங்க சுழல் மாதிரி வருது பாத்தியா? அழகு. ஆமா மாமா, நானே கவனிச்சது இல்லை. அழகா அதே மாதிரி இந்த சூழல். பலே பலே. நெக்ஸ்ட் எங்க? இந்த தோட்டத்துல இருக்க சலரி எடுக்கலாமா? அறுக்கலாங்களா? இந்த கட கட கடா. ஓகே, எதுக்கு பயன்படுதுன்னு கூட சொல்லுங்க. இது சூப்புக்கு, சாலடுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுறதா? எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. ஜம்மன் இருக்கா? இந்த இலையெல்லாம் உயிர் பக்கம் தெரியல, பட் இந்த தண்டு தானே பெரும்பாலும் நம்ம சாப்பிட்றதா? அது மாதிரி இதை அறுவடை பண்ணிக்கலாம். பிரசல்ஸ் ஸ்ப்ரௌட்ஸ் வர ஆரம்பிக்குது பாத்தியா? பார்த்தேன். இந்த உள்ளுதா இருக்கு. எத்தலை மத இது நல்லா வந்துருச்சு, எடுத்துறேன். சீதோஷணத்தில் இருவேறு உச்சங்களை கொண்ட எங்கள் ஊரில் எதையும் வளர்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவால் தான். அந்த மாதிரி ஒரு சூழலில் சார்ட் அப்படிங்கிற இந்த கீரை வகை வந்து ரொம்பவே வெற்றிகரமாக விளையக்கூடியதாக இருந்தது. இது முன்னாடி நாங்கள் கவனிக்க மாட்டோம், இந்த தடவை கண்டிப்பாக இது வளர்த்து பார்த்துடணும் அப்படின்னு நினச்சி வளர்த்தோம். அந்த வளர்த்ததுக்கு நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே நிறைய விளைச்சல் கொடுத்தது. நிறைய எடுத்து சமைச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லாவும் இருக்குது. இந்த கசப்பாக இருக்கக்கூடியது இல்லை, ஒரு மாதிரி வேறு வித சுவை எதுவும் இல்லாமல் ரொம்பவே நல்லா. எதையுமே வந்து நான் இந்த முருங்கைக்கீரைக்கு சுவைக்கு நிகராக இருக்குது அப்படின்னு ஒப்பிடுவேன். அது மாதிரி தான் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஒன்றா ரெண்டா, இத்தனை கீரைகளே என்னை அறுக்க விட்டுட்டிங்களே அப்படின்னு புலம்புனேன் எங்கள் வீட்டுக்காரம்மேட்ட. கவலைப்படாத, இனிமேல் நீ வீட்டுக்காரமல்ல கீரைக்காரமானே அன்போடு அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தேன். அவங்க கையில் வச்சுருக்கிற கத்தியை கவனிக்காமல்
இந்த காலகட்டத்தில் ஸ்பினச்சும் போட்டிருந்தோம் தோட்டத்தில். அதுவுமே நல்லா வந்தது. எப்போவுமே வெயில் காலம் நெருங்கும் போது போட்டு பலன் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் இந்த தடவை அது மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல அறுவடை பண்ண முடிஞ்சுது. ஒன்று ரெண்டு ஸ்ட்ராபெரி பழங்களும் கிடச்சிது. அதை இங்கே பார்க்குறீங்க. $500 அதிகமாக விற்கப்படக்கூடிய அழகிய இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜப்பானீஸ் ரக ஸ்ட்ராபெரி போல் இல்லட்டும் நம்ம தோட்டத்திலே காய்ச்சது அப்படின்றதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி தான். வழக்கம் போல் இந்த வருடம் நிறைய ஆரஞ்சு பழங்கள் அறுவடை பண்ணோம். இதை பிழிய ஒரு தனியாக கருவி இல்லாதனால் கைகளே வந்து கருவிகளாக உபயோகிக்க வேண்டியதாக இருந்தது. இதை பார்த்த என் பிள்ளைங்க, என்னப்பா பறித்த அத்தனை ஸ்பினச்சு நீங்களே சாப்பிட்டீங்களா, இப்படி பப்பாய் மேலே இருக்கீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு காணொலியில் மேலும் சுவாரஸ்யமான தகவலோடு இணைஞ்சிருப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.